திருநெல்வேலி மாவட்டத்தில் பிறந்த இவர் ஒரு எழுத்தாளர். அகில இந்திய வானொலியில் பணியாற்றியபடி தேசிய முழக்கம் என்ற நாளிதழை நடத்தியவர். இவர் 15 நாவல்கள், 8 குறுநாவல்கள் மற்றும் 500 சிறுகதைகள் எழுதியுள்ளார். திருநங்கைகள் குறித்த வாடாமல்லி நாவலும், எய்ட்ஸ் நோயில் பாதிக்கப்பட்ட பெண் போராளியாக மாறும் பாலைப்புறா நாவலும் இவரது படைப்பாற்றலின் அடையாளங்கள். அரசு சுகாதாரத்துறை பாலைப்புறா நாவலின் சிறப்பறிந்து 5000 பிரதிகளை விலை கொடுத்து வாங்கியதோடு ஆங்கிலத்தில் மொழிமாற்றமும் செய்தது. ஊருக்குள் ஒரு புரட்சி, வெளிச்சத்தை நோக்கி ஆகிய படைப்புகள் வேற்று மொழிகளில் மொழியாக்கம் செய்யப்பட்டுள்ளன. வேரில் பழுத்த பலா என்ற நாவலுக்காக சாகித்ய விருதை வென்ற இவர் யார்? அவர்தான் சமுத்திரம். திருநெல்வேலி மாவட்டம் தென்காசி அருகே இருக்கக்கூடிய திப்பணம்பட்டி என்ற ஒரு குக்கிராமத்தில் 1941 பிறந்தார். பிறந்த உடனேயே அவருடைய தாய் வேறு இறந்து விட்டார். சித்தியினுடைய அரவணைப்பிலே தான் அவர் வளர்ந்தார். அந்த கிராமத்தை விட்டு சென்னையிலே வந்தபோதும் அவர் படிப்பதற்கு மிகவும் சிரமப்பட்டார். அவருடைய எல்லா நாவல்களும் எல்லா சிறுகதைகளுமே வாழ்க்கையில் ஏற்பட்ட அனுபவத்தினுடைய வெளிப்பாடாகத்தான் இருக்கும். சமுத்திரம் எழுத்தாளராக மாறியதே ஒரு விபத்து தான். டெல்லியிலே அவர் வேலை பார்த்து கொண்டிருக்கின்ற போது பத்திரிகைகளிலே வருகிற கதைகளை எல்லாம் பற்றி காரசாரமாக விமர்சனம் செய்வார். அப்போது அவர் கூடவே இருந்த அவருடைய நண்பர் செல்வராஜ் என்பவர், எல்லா கதைகளையும் இப்படி விமர்சனம் செய்து கொண்டிருக்கிறாயே, உன்னாலே ஒரு கதை எழுதி அந்த கதை பத்திரிகைக்கு அனுப்பப்பட்டு அது பிரசுரமாகுமா என்று சவால் விட்டிருக்கிறார். அந்த சவாலை ஏற்றுக்கொண்ட சமுத்திரம் அன்றைக்கே உட்கார்ந்து ஒரு கதையை எழுதி அந்த கதையை ஆனந்த விகடன் பத்திரிகைக்கு அனுப்பினார். சில வாரங்கள் கழித்து அந்த பத்திரிகை ஆனந்த விகடனில் வெளியானது. அதிலே ஏற்பட்ட ஒரு உற்சாகத்தில் அவர் தொடர்ந்து எழுதுவதற்கு, கதைகளை எல்லாம் எழுதுவதற்கு தயாரானார். அதன் பிறகு ஒரு பெரிய எழுத்தாளராக அவர் உருவானார். அவருடைய வேரில் பழுத்த பலா என்ற நாவலுக்கு விருது கொடுத்தது. அது விருது கொடுத்த போது கூட பல தமிழ் எழுத்தாளர்கள் கேலி செய்தார்கள், கிண்டல் செய்தார்கள். இது என்ன, சாகித்ய அகாடமி விருதுகளும் இடஒதுக்கீடா என்றெல்லாம் கேட்டார்கள். ஆனால் அதை பற்றி எல்லாம் கவலைப்படாமல் போராடியவர் சமுத்திரம். அது மாத்திரமல்ல, வாழ்க்கையில் அவர் எழுதுகிற போது எந்த கற்பனைக்கும் அதிக இடம் கொடுக்காமல் வாழ்க்கையினுடைய யதார்த்தங்களை புரிந்து கொண்டு எழுதியவர். உதாரணமாக ஒரு நாவல் எழுதியிருக்கிறார். அது முழுக்க முழுக்க திருநங்கைகளை பற்றியது. திருநங்கைகளை பற்றி எழுத வேண்டும் என்று சொன்னால் அவர் விழுப்புரத்தில் இருக்கக்கூடிய பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த கூத்தாண்டவர் கோயிலுக்கு சென்று அங்குள்ள திருநங்கைகளுடைய விழாக்களிலெல்லாம் பங்கு கொண்டு அவர்கள் எப்படி செயல்படுகிறார்கள் என்பதை தெரிந்து அவர்களுடைய துயரங்களை எல்லாம் அறிந்து, அதை போலவே சென்னை வந்து சென்னையிலும் அவர்கள் எந்த பகுதியிலே இருக்கிறார்களோ அந்த பகுதிக்கு நண்பர்களுடன் சென்று அவர்களுடன் பேசி அவர்களுடைய நம்பிக்கையை பெற்று நாவல் எழுதினார். அவருடைய எல்லா கதைகளும் நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் அவர் அலுவலகத்தில் வேலை பார்த்தவர். அலுவலகத்தில் தான் வேலை பார்த்த பல்வேறு நிகழ்ச்சிகளை எல்லாம் அப்படியே உள்வாங்கி அவைகளெல்லாம் எழுதியவர். நான் அறிந்த வரையில் தமிழ்நாட்டில் மத்திய தர வர்க்க ஊழியர்களை பற்றி அதிகமாக எழுதி சிறப்பாக எழுதியவர் சமுத்திரம்தான். அவர் அளவுக்கு யாரும் எழுதியதாக எனக்கு வந்து என்னுடைய அளவில், நான் படித்த அளவில் கிடையாது. அனைத்து தரப்பினருமே கடைசி காலத்தில் அவர் ஒரு சிறந்த எழுத்தாளர் என்பதும், ஜனரஞ்சகமாக எழுதுவதாலே அதில் இருக்கக்கூடிய இலக்கிய தன்மை என்பது பறிபோய் விடாது என்பதையும், வியாபார பத்திரிகைகளில் வணிக பத்திரிகைகளில் எழுதி கொண்டே ஒரு இலக்கியத்தை படைக்க முடியும் என்பதற்கு அவர் ஒரு எடுத்துக்காட்டு.